சிவகாசி அருகே கங்கா குளத்தை சேர்ந்தவர் ராமசாமி மகன் கணேசமூர்த்தி. இவர் ரெங்காபாளையம் கம்மாப்பட்டி பகுதியில் கனிஸ்கர் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பெயரில் பட்டாசு ஆலையும் அதனுடன் பட்டாசு விற்பனை கடையும் நடத்தி வருகிறார். இந்த ஆலையில் 50 மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்தனர். செவ்வாய்க்கிழமை மதியம் உணவு இடைவேளையின் போது பட்டாசு ஆலையில் பணிபுரிந்த சுமார் 15 தொழிலாளர்கள் பட்டாசு ஆலையில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை வெடித்து சோதனை செய்து பார்த்தபோது அருகே இருந்த பட்டாசு விற்பனை கடையில் தீப்பொறிப்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பட்டாசு கடையில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்த 9 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் மேலும் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அதேபோல் சிவகாசிக்கு அருகே மாரநேரி கீச்சநாயக்கன்பட்டியில் உள்ள முத்து விஜயன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் சக்கரம் ரக பட்டாசு உற்பத்திக்காக மருந்து கலவை செய்தபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் வேம்பு என்பவர் உடல் கருகி உயிரிழந்தார். இரு ஆலைகளிலும் 14 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவியை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தமிழே தெரியாமல் வட இந்தியர்கள், குறிப்பாக இந்தி பேசுபவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டு வேலைகளில் சேர்கின்றனர். இதனை மத்திய அரசு தெரிந்தும் தெரியாதது போல் இருந்து விடுகிறது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தன்பாலின ஈர்ப்பாளர்கள் திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவதை நாடாளுமன்றம் சட்டமன்றங்களே முடிவு செய்யும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தெரிவித்துள்ளார். தன்பாலின ஈர்ப்பாளர்கள் திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கோரும் வழக்கில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், எஸ் ரவீந்திரன் பட், ஹீமா ஹோலி, PS நரசிம்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு 4 வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி TY சந்திரசூட் முதலில் தீர்ப்பை வாசித்தார். அதில் அவர் உச்சநீதிமன்றத்தால் சிறப்பு திருமண சட்டத்தை ரத்து செய்ய முடியாது, அதில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் திருமணத்தை அங்கீகரிக்கும் சரத்தை சேர்க்கவும் முடியாது, திருமணங்கள் தொடர்பான சட்டங்களை நாடாளுமன்றம் சட்டமன்றங்களும் தான் ஏற்ற முடியும் என்று தெரிவித்தார். நீதிபதி பட் தனது தீர்ப்பில் கூறுகையில், திருமண பந்தங்களை சட்டங்கள் தான் அங்கீகரிக்கும், இந்த நீதிமன்றம் அதற்கான சட்டங்களை ஏற்றும்படி அரசை வலியுறுத்த மட்டுமே முடியும் என்றார். தொடர்ந்து நீதிபதி கவுல் அளித்த தீர்ப்பில், தன்பாலின ஈர்ப்பாளர்களின் திருமணத்தை அங்கீகரிப்பதன் மூலம் திருமணம் சமத்துவத்தில் அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம் என்று குறிப்பிட்டார். 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் பெண் நீதிபதி ஹீமா கோலி தீர்ப்பேதும் வழங்கவில்லை. இந்த வழக்கில் 5-4 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அதில் 3 நீதிபதிகள் தன்பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக அங்கீகரிப்பது நாடாளுமன்றம் சட்டமன்றங்களால் மட்டுமே முடியும் என்ற நிலைப்பாட்டினை எடுத்துள்ளனர். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள லியோ படத்துக்கு அதிகாலை 4 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் கடந்த 2 ஆண்டுகளில் 100 மேற்பட்ட படங்களை வெளியிட்டிருக்கிறது என்றும், முழுக்க முழுக்க திரைப்பட துறையில் சர்வாதிகாரத்தை கோலோற்றுகின்றனர் என்றும், இது திமுக ஆட்சியில்தான் நடப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அனுமதியின்றி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறதா என ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிசோரம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் முக்கிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் வாரிசு அரசியல் குறித்தும் அவர் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறது என பாஜக குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அமித்ஷா மகன் என்ன செய்கிறார்? அவர்தான் இந்திய கிரிக்கெட்டை நடத்துகிறார். ராஜ்நாத் சிங்கின் மகன் என்ன செய்கிறார்? அனுராக் தாக்கூர் எப்படி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்? இவையெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். திரிணாமுல் காங்கிரஸ் MP மகுவா மைத்ராவுக்கு எதிராக பாரதிய ஜனதா MP நிஷிகாந்த் துபே அளித்த புகாரை மக்களவை நெறிமுறை குழுவுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுப்பி வைத்துள்ளார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் MP மகுவா மைத்ரா நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக தொழிலதிபர் ஒருவரிடம் லஞ்சம் வாங்கியதாக பாஜக MP நிஷிகாந்த் துபே குற்றம் சாட்டி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஹமாஸ் அமைப்பின் இராணுவ மற்றும் அரசு நிர்வாகத்திறனை அழித்துளிக்கும் வரை போர் தொடரும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான தொலைபேசி உரையாடலின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட ரஷ்யா முன்மொழிந்த தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிராகரித்துள்ளது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை தடுப்பதற்காக அரசு நெருக்கடி கொடுத்து வருகிறது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார்.